ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் ஜஃப்னா கேரம் சுண்டல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்து 8 மணத்தியாலம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அவிச்செடுத்து வச்சுக்கிறேன். 1 வெங்காயம் எடுத்து சின்னஞ்சின்னாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1 வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட 1 மாங்காய் ஸ்லைஸ் பண்ணியிருக்குது. கசாவா சிப்ஸ் வந்து 1 கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். தேங்காய் சொட்டு, கட்டைத்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், கடுகு, பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகாய், கறிவேப்பம் இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய். இதெல்லாம் பேன் ஹீட் ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்குள்ளே 1.5 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கடுகு வெடித்த பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பம் இலை சேர்த்து தாளிச்சுக்கொள்கிறேன். வெங்காயம் ஏலியாக வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1.5 டேபிள்ஸ்பூன் கட்டைத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கட்டைத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிடங்கள் மூடி போட்டுட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள சின்னஞ்சின்னாக வெட்டின தேங்காய் சட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டது. இப்படி வதங்கி வந்த பிறகு அவிச்சு எடுத்து வச்சுக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கொள்கிறேன். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா லோ ஹீட்டில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 நிமிடங்கள் மூடி போட்டுட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் மாங்காயையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். மாங்காயும் வெங்காயம் வந்து ஓவராக குக் பண்ணக்கூடாது. பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நான் ஓவராக குக் பண்ணல. இப்போ ஃபைனலாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மரவள்ளி பொரியலை நொறுக்கிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ நல்ல டேஸ்டியான ஸ்பைஸியான கேராம் சுண்டல் ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.